வணக்கம், இது கஞ்சனூரான் தகவல். 2007 1909 எழுதப்பட்ட ஒரு நகைச்சுவையான ஒரு கடிதம். ஆனால் சரித்திரத்தில் அது முக்கிய இடத்தை பிடித்து விட்டதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அது எழுதியவர் யாருன்னா ஒகில் சந்திர சென் அப்படிங்கிற ஒருத்தர். யாருக்கு எழுதுறாருன்னா டிவிஷனல் ரயில்வே ஆஃபீஸர், சாஹிப் குஞ்ச் டிவிஷன், அதுக்கு வந்து எழுதுறார். அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் வர்றேன். அந்த பேசஞ்சர் ட்ரெயின் அகமத்பூர் அப்படிங்கிற ஸ்டேஷனில் நிற்கிது. நான் பயணம் பண்ணிட்டு வர்றப்ப அந்த ட்ரெயினில் விற்ற பலாசுளை இருக்குல்ல, அது நிறையா வாங்கி சாப்பிட்டுட்டேன். அது நிறையா வாங்கி சாப்பிட்டதுனால என்ன ஆச்சு தெரியல, வயிற்றில் போய் கோளாறாகி வயிறு ஒரு மாதிரி உப்பிக்கிட்டு கோளாறு உள்ள வயிறு உள்ள ஒரு ட்ரெயின் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு வேறு வழி இல்லை. அகமத்பூர் ஸ்டேஷன் வந்ததும் ஒரு கையில் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நான் ஒரு ஓரத்தில் ஓடி போய் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு வரும்ட்டு போயிட்டுருக்கப்ப கார்டு கூட அதை பார்த்தார். ஆனால் நான் அதை முடிச்சிட்டு இருக்கப்பயே பாதி கூட முடிக்காத நேரத்தில் அவர் ட்ரெயினை எடுக்கிறதுக்கான விசையில் ஊதிட்டார். ட்ரெயினுக்கு புறப்பட்டுடுச்சு. வேறு வழி இல்லாமல் ஒரு கையில் வேட்டியை தூக்கிட்டு ஒரு கையில் பாத்திரத்தை தூக்கிட்டு அவசர அவசரமாக ஒடியாந்தேன். ஒடியாடுறப்ப அங்கே அந்த பிளாட்ஃபார்மில் நிறைய பெண்கள் மற்றும் ஆண்கள்லாம் நிறைய நின்றுட்டுருக்காங்க. அவசரத்தில் ஒடியாறப்ப ஒரு கல் தடுக்கி பாத்திரம் ஒரு இடத்துல போய் விழுந்துருச்சு. என்னுடைய வேஷ்டியெலாம் அலங்கோலமாக நான் அப்படியே பிளாட்ஃபார்மில் கடந்ததை எல்லோரும் பார்த்துட்டாங்க. நான் எழுந்திரிச்சு வெட்கி தலை குனிந்து அப்படியே உட்காந்துட்டேன். ட்ரெயினையும் விட்டுட்டேன். மறுநாள் தான் அங்கேருந்து வேறு ஒரு ட்ரெயின் மூலமாக நான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தேன். அப்போ எனக்கு ஏற்பட்ட அவமானம் இருக்குல்ல, அந்த ட்ரெயினில் நான் போகிறத வந்து அந்த கார்டு பார்த்தாரு. எனக்காக ஒரு 5 நிமிடங்கள் அவர் வந்து தாமதித்து அந்த ட்ரெயினை எடுத்திருக்கலாம். அது ஒரு மனிதாபிமான செயலாகவும் இருந்திருக்கும். அதையெல்லாம் செய்யாமல் எனக்கு இப்படி ஒரு அவமானத்திற்குரிய நிகழ்வை ஏற்படுத்தியதுனால அந்த கார்டுக்கு நீங்கள் வந்து தகுந்த பனிஷ்மெண்ட் அல்லது அபராதம் நீங்கள் விதிக்கணும். இல்லாட்டி இதை வந்து இதே கடிதத்தை நான் பத்திரிகைகளை வந்து பிரசுரித்து அதில் போட வச்சுருவேன் அப்படின்னு அந்த கடிதத்தை வந்து எழுதி அனுப்பிடுறாரு. அன்றைக்கி எழுதி அனுப்புகிற அந்த கடிதம் இன்றைக்கி எங்கே இருக்குன்னா, நியூடெல்லியில் உள்ள ரயில்வே மியூசியம் இருக்குல்ல, அந்த மியூசியத்தில் பிரேம் போட்டு இன்றைக்கி மாட்டி தொங்குது. எதுக்கு ஏன்னா, அந்த ஒரு லெட்டர் தான் அப்போ இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து இதுதான் ஒரு ஊன்றுகோல், ஒரு அவங்களுக்கு வந்து இதை செய்யணும் அப்படின்னு ஒரு இதை தூண்டிச்சுன்னா என்னத்தன்னா, இது வந்து எல்லாருக்கும் உள்ள ஒரு செயல். இது வந்து இயற்கை அழைக்குது அப்படின்னா அது ஒருத்தரை மட்டும் அழைக்கலை, ஒவ்வொருவருக்கும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை வந்து சரியான முறையில் வந்து நம்ம நிவர்த்தி செய்யணும்ட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெயின்லேயே டாய்லெட் அப்படிங்கிற ஒரு இது அத்தியாவசியமானது அப்படின்னு எல்லா ட்ரெயின்லேயும் வந்து டாய்லெட் வந்து அறிமுகப்படுத்தியதற்கு ஊன்றுகோலாக உந்துகோலாக இருந்தது அந்த கடிதம்தான் அப்படிங்கிறது சரித்திரத்தில் இடம்பெற்ற ஒரு கடிதம். அந்த கடிதம் போய் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லா ட்ரெயின்லையுமே டாய்லெட் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டதான் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஒரு நகைச்சுவையான ஒரு நிகழ்வாக இருந்தால் கூட அது வெளியில் சொல்லாமல் மழிச்சு அப்படியே நம்ம இருந்துடக்கூடாது. அது மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும் போது அது ஒரு சிறப்பான முடிவில் கூட போய் விடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அதனால் எந்த விஷயத்தையும் முட்டாள்தனமானது தேவையில்லாதுன்னு ஒதுக்கி வைக்காதீர்கள் என்பதற்கு தான் இந்த தகவல். அதாவது பேப்பரில் படிச்சுட்டு இருந்த கனவர் சொல்கிறாரு, இப்படிலாம் கூட நடந்திருக்கு பாரு அந்த காலத்தில், அப்படி நடந்ததுனால ஒரு டாய்லெட் வசதி வந்திருக்கு. அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் நாசுக்கா வெட்டொன்று துண்டு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் பண்ணி பேச கற்றுக்கணும், வள வள வளவெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு மனைவிக்கிட்ட சொல்லிட்டுருக்காரு. அதாவது உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஆண்கள் வந்து 15,000 வார்த்தைகள் பேசுகிறாங்க, பெண்கள் வந்து 30,000 வார்த்தைகள் பேசுகிறீங்க அப்படின்னு கணவர் வந்து அந்த அம்மாட்ட சொல்கிறாரு. உடனே மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அது உண்மைதான், அதில் தப்பே இல்லை. ஏன்னா எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்யணும்னா நாங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னால் தான் உங்களுக்கு வந்து மண்டையில் ஏறுது, அதனால் அப்படி தான் சொல்லணும், அப்படி தான் செய்வோம் அப்படின்னாங்களாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.